மன்னார் உயிலங்குளம் அருட்தந்தையின் பாதுகாப்பில் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் 29ஆம் தேதி நள்ளிரவு கடத்தப்பட்டதாக அவரது மனைவி மதுவந்தி நேற்று வியாழக்கிழமை மன்னார் போலீஸ் நிலையம் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் நேற்று இரவு 11:30 அளவில் சந்தியோகு ஆண்டனி மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது உடம்பில் சித்திரவதை காயங்கள் காணப்படுவதாக அவரை நேரில் சென்று பார்வையிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னார் உயிலங்குளத்தில் வைத்து கடத்தப்பட்டதாக சொல்லப்படும் டெனி என்பவர் நேற்று நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களிடமிருந்து தான் விடுவித்ததாக உயிலங்குள பிரதேசத்தில் அங்குள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டு மக்கள் மூலம் தமிழ்த்தந்தை மூலம் தொடர்பு கொண்டு அவர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அவர்கள் இரவு தொலைபேசி மூலம் அழைப்பு இருப்பதாக அழைப்பு விடுத்த போது நான் இன்று அதிகாலை அவரை சென்று நேரில் சந்தித்தேன். அவர் மிகுந்த சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் பொலிஸில் தன்னை அவர்கள் சித்திரவதை செய்து விடுவித்ததாக தெரிவித்திருந்தால் அதுல உண்மைத்தன்மை இருப்பதாக நான் தெரியவில்லை. அவர் தப்பித்து வந்ததாக இருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய உடல்களில் மிகப்பெரிய காயங்கள் இருப்பதாகவும் தன்னையும் இன்னொரு நபரையும் வைத்து நீலாசனை காட்டு பிரதேசத்தில் தங்களை வைத்து சித்திரவதை செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று இருப்பினும் நிறைய மக்கள் அவரை பார்வையிட்டுக் கொண்டிருப்பதால் உண்மை விவரம் கண்டறிய முடியவில்லை. அவர் தெரிவித்த கருத்தின்படி தான் தன்னை சித்திரவதை செய்து ஒரு இடத்தில் போட்டுவிட்டு சென்றதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். நான் மன்னார் போலீஸ் அத்தியட்சருக்கு தற்போது நேரில் சந்தித்து கூறியிருக்கிறேன். இந்த உண்மை சம்பவத்தை உடனடியாக கண்டறிந்து எனக்கு தகவல் தர வேண்டும் என்றும் அந்நேரத்தில் தக்க நடவடிக்கை வேண்டும். அவர் தன்னை கடத்தியவர்கள் சிஐடி என்று அவர்கள் சந்தேகப்படுகிறார். அடையாளம் தெரியாத நபர்களினால் வாகனம் ஒன்றில் கடத்திச் செல்லப்பட்டதான் மக்கள் நடமாட்டமற்ற காடுகள் நிறைந்த பகுதிக்குள் அழைத்துச் செல்லப்பட்டு கழுத்தில் கயிற்றை கட்டி மரத்தில் தொங்கவிடப்பட்டதாக உயிருடன் மீண்டு வந்துள்ள ஆண்டனி அவரது மனைவி மதுவந்தியிடம் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஆயுதம் எங்கே என்று கேட்டு தரையில் இழுத்துச் சென்று மோசமாக துன்புறுத்தியதாகவும் கூறியதாக டெனியின் மனைவி தெரிவித்தார். தன்னை அழைத்துச் சென்றவர்கள் மற்றொருவரையும் கடத்தி வந்திருந்ததாகவும் தெரிவித்திருக்கும் அவர் அவருக்கும் சித்திரவதை செய்ததாகவும் கூறியுள்ளார். மறைத்து வைத்திருக்கும் ஆயுதம் எங்கே என்று கேட்டே தன்னை துன்புறுத்தியதாகவும் ஆண்டனி கூறியதோடு அவரது உடம்பில் சூட்டுக்காயங்கள் இருப்பதாகவும் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தொலைபேசியில் வழங்கிய செவ்வியில் டெனியின் மனைவி மதுவந்தி குறிப்பிட்டார். 28ஆம் தேதி என்னோட ஹஸ்பண்ட காணேன்னு சொல்லி மீடியாக்கள் எல்லாரும் அறிவிச்சிருந்தேன். நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நேற்று 11:00 எனக்கு யார் கால் பண்ணினான்ற விவரங்கள் தெரியாது. அவட நொச்சிக்குளம் என்ற இடத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட கொண்டு போட்டிருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு சொன்னவங்க. உடனே நான் போக எனக்கு பின்னால என்கிட்ட ரிலேஷன் ஆகலாம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட ரிப்போர்ட் இதுவரையும் கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு உடனே போலீஸ் ஜீப்ல அங்கே உள்ள அந்த இடத்துல உள்ள போலீஸ் ஜீப்ல மன்னார் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்தவங்க. யாரு கொண்டு போனா என்னத்துக்காக கொண்டு போனாங்க இப்ப வரைக்கும் அவருக்கு சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்கன்றது வந்து எங்களுக்கு தெளிவு இல்லாம இருக்குது. பலதரப்பட்ட செய்தி நிறுவனங்கள் இணையதளங்கள்ல வந்த செய்திகளை பார்த்துதான் என்னோட ஹஸ்பண்டை விட்டுருக்கலாம்ன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. இப்ப அவர் வந்து கவனிச்சுக்கொள்ள இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற இசிஜில இருந்து மருத்துவ துறைகள் அவர்கள் சரியா கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனது கணவர் வந்து நிறைய கம்பிகளால சுடுபட்ட காயங்களோட வழியால வந்திருக்கிற பெரிய பெரிய காயங்களா இருக்குது. கழுத்து திருப்பி இல்லாத ஒரு நிலையில இருக்கிற கைகால்கள்லாம் சரியான அடி கரண் கண்டி போயிருக்குது. காயங்கள் வந்து பார்க்கும் போது உள்காயங்கள்ன்றது தெரியுது. வெளியில அவருக்கு காயங்கள் பெருசா இல்லாம பல சித்திரவதைகள் வந்து பலமா செய்திருக்கிறாங்கன்றது மட்டும் தெளிவாயிருக்குது. எனக்கு என்ன காரணத்துக்காக இது இப்படி நடக்குதுன்னு தெரியாது. நல்லாட்சி என்று கூறிக்கொள்ளும் தற்போதைய அரசாங்கத்திலும் தனது கணவருக்கு இடம்பெற்றது போல் பல சம்பவங்கள் வடக்கில் இடம்பெறுவதாகவும் மதுவந்தி கவலையுடன் தெரிவித்தார். நாட்டுல வந்து நல்லாட்சி நல்லாட்சி என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தனி மனித கருத்துன்னு சொல்லும் போது நாட்டுல துப்பர்வாத் அப்படியான ஒரு ஆட்சி நிலவரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட நிலவரத்துல இருந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்படியான ஒரு நிலையை வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது. கடத்தி கொண்டு போறதும் இது வந்து போர்க்காலங்கள்ல நடந்த சம்பவங்கள். ஆனா இப்ப வந்து அது நடக்குதுன்றது வெளி உலகத்துக்கு தெரியாமலுக்கு இருக்குது. எனது கணவர் வாக்குமூலத்துல இருந்து அவரோட சேர்த்து இன்னொரு ஆளும் கொண்டு வந்த மாதிரி
சொன்னவர் எனக்கு. தானும் அவரும் தான் உள்ள வச்சிருந்தோம்னு சொல்லியும், அதுக்கு பிறகு வந்து தன்னை பிறக்கி விட்டது என்ன என் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தெளிவான கதை பெற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது. அவரோட சேர்ந்து இன்னொரு ஆள் வச்சிருந்தது மட்டும் உறுதி. அவருக்கு என்ன நிலவரம் ஏது நிலவரம் என்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அவரை பற்றி வீட்டாக்கள் கொடுக்கலையா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தகவல்களையும் இப்படி வெளிப்படுத்தின்ற விஷயமும் எனக்கு தெரியாது. இது சார்பாக நான் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எனது ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வந்த மாதிரி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவரோட இருந்த மற்ற நபரையும் வெளியில கொண்டு வரதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் அவர் சார்பா தாழ்மையாக கேட்டு நிற்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மன்னார் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று உயிருடன் திரும்பியிருக்கும் சந்தியோகு ஆண்டன் டெனியிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். 2001 ஜூலை 24 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மீது தமிழீழ விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டனி டெனி என்ற 3 பிள்ளைகளின் தந்தை 1 வருடத்திற்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் 2 மாதங்களுக்கு முன்னர் அவரது வீட்டிற்கு நேரடியாக சென்றுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கூறிய அவரது மனைவி, கடந்த 19 மீண்டும் அவரது வீட்டிற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் அவரை சரணடையுமாறு உத்தரவிட்டுச் சென்ற நிலையில் அவர் காணாமற் போனதாக தெரிவித்தார். இதனால் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரே தனது கணவரை கடத்தியிருக்கலாம் என மதுவந்தி மன்னார் போலீஸ் நிலையத்திலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமும் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தார். சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவு வழங்கும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்ட ஆணையாளர் பேராசிரியர் தீபிகா உடுகம சித்திரவதைகள் தொடர்பில் கடந்த ஆண்டு தமது ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை ஸ்ரீலங்கா போலீசாருக்கு எதிராக இருந்ததாக கூறினார். போலீசாருக்கு பொறுப்பாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் இராணுவம் உட்பட முப்படைகளின் தலைமை கட்டளை தளபதியான ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் நேற்றைய பேரணியில் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.